श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि अस्तु कुर्वन् प्रायिणः. போன ஸ்லோகத்தில் இந்த இந்திரியங்கள் அது மாதிரி பிராணன் இவைகளுக்கெல்லாம் அபிமான தேவதை என்ன, அதே மாதிரியாக போக்தாவான ஜீவன் என்ன, இவா எல்லாம் பராதீனமாக தான் பிரவர்த்திக்கிறா, சுவாதீனமா இல்லை, பகவானுக்கு அதீனமாக தான் இருக்கா, ஏன்னா அவள்தான் இவளுக்கு உடம்பா இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோ. இப்போ இதெல்லாம் சரி, இப்ப பிராணன் சப்தம் இருக்கு, இந்த பிராணன்னாக்க என்ன அர்த்தம், அதாவது முக்கிய பிராணன் சொன்னமே அந்த பிராணம் கூட இந்திரியமேவா? ஏன்னா பொதுவா பிராணன் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய அர்த்தம், பெருமாளுக்கு பிராணன் பேரு, ஜீவனுக்கு பிராணன் பேரு, இந்திரியங்களுக்கு பிராணன் பேரு, முக்கிய பிராணனுக்கு பிராணன் பேரு, இப்படி நாலு விதமா அர்த்தம் சொல்லுறோம். இப்போ இந்த முக்கிய பிராணனுக்கு பிராணன் சொல்ற எவ்வளோ, இந்திரியங்களுக்கும் பிராணன் சொல்லாம சொல்றோம், ததா பிராணாக அப்படின்னு இந்த பாதத்துல இந்திரியங்களெல்லாம் உற்பத்தி சொல்லச்ச ததா பிராணாக அப்படின்னு சுத்தம் இருக்கு. அதுல பிராணத்துக்கு இந்திரியங்கள் தான் அர்த்தம் சொல்லுங்களோ. இப்ப முக்கிய பிராணன் இருக்கும் இல்லையோ, இந்த முக்கிய பிராணனுக்கு என்ன அர்த்தம், அது கூட இந்திரியம் நசமா அல்லது இந்திரியங்களை காட்டணும் விலட்சணமானதா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கு. இப்ப ஆட்சேபம் என்ன அப்படின்னாக்கா, ஏன் முக்கிய பிராணம் கூட இந்திரியம் தான், இந்திரியங்களை காட்டுறோம் பிரதானமா இருக்கு, இந்திரியங்களுக்கெல்லாம் இது பிரதானம் பிரபலம், இந்திரியங்களுக்கெல்லாம் கூட இந்த முக்கிய பிராணம் பிரபலமா இருக்கு, பிரபலமா இருக்கு, பிரதானமா இருக்கு, அதனால அதுல எடுத்துட்டு போட்டுமே. அதனால இந்திரியம் அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லா பிராணங்களுக்கும் வருமா, அல்லது முக்கிய பிராணன் இருக்கே முக்கிய பிராணனுக்கு எதிர்க்கமா இருக்கும் இல்லையோ, முக்கிய பிராணனுக்காக மீதி இருக்கிறது தான் இருக்கே, அதுக்கும் ஒண்டிதான் இந்திரியம் பேர் வருமா, பரமாத்மா இந்திரியம் சொல்ல மாட்டோம், பிராணன் அப்படின்னா சர்வ பிராணன் அவன் தான் பண்ணியிருக்கிறான், நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு மூல காரணமே அவன், அதனால அவனுக்கு பிராணன் பேரு, ஜீவனுக்கும் பிராணன் பேரு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம அந்த பிராணனை நம்ம தான் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பிராண வசு பிராணவான் ஜீவகா, அதனால பிராணன் அதுக்கும் நமக்கும் பேரு. அதே மாதிரியாக இந்திரியம் முக்கிய பிராணனுக்கு பிராணன் பேர், சிரேஷ்டம்னு பேர் இருக்கு, முக்கிய பிராணன், சிரேஷ்ட பிராணன், ஜேஷ்ட பிராணன், பிரதான பிராணன் அப்படின்லாம் சொல்லணும். அது மாதிரி இந்திரியங்களுக்கும் பிராணன் பேரு. இப்போ இந்திரியங்களுக்கு பிராணன் பேர் கொஞ்சம், அப்ப முக்கிய பிராணன் சொன்னாக்க இந்திரியங்கள்லாம் காட்டிலும் பிரதானமா இருக்கிற இந்திரியம் அது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, தனியா இருக்கு முக்கிய பிராணம் சொல்லணும். அதனால அந்த கிரமத்துல சொல்லுங்கோ அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றா இப்போ. ஆக முக்கிய பிராணன்றது இந்திரியங்கள்ல ஒண்ணுதான் அப்படின்ட்டு அவ கேட்கிறான். இதுல பிராணம் கூட இந்திரியமே இருக்கட்டும், ஏன் அப்படின்னா இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா உபகாரம் பண்றது, நேற்று சொன்ன பாருங்க கண்ணு பாக்குறது காது கேட்கறது இது மாதிரி உபகாரங்கள், இந்திரியங்கள்லாம் நமக்கு உபகரணங்களா இருந்து உபகாரங்களா உபகாரகம் பண்றது, உபகாரகமா இருக்கு, உபகாரம் பண்றதுனால இந்திரியங்களுக்கெல்லாம் நீங்க உபகரணம் சொன்னீங்களோ, கரணம் கரணம் அப்படின்னாலே உபகரணம் இந்திரியம் நடத்தும். அப்போ இந்த முக்கிய பிராணன் எவ்வளவு பண்ணும், இந்திரியத்தை காட்டிலும் நிறைய உபகாரம் பண்ணுமே, இந்திரியங்களை காட்டிலும் நிறைய உபகாரம் பண்றது அது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி சிரேஷ்ட அணுத்துவாதி காலத்துல சொல்லிருக்கோம், இந்த மூணு லோகத்தையும் வியாபிச்சிருக்கிறது இந்த பிராணன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த சாமி என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய உபகாரம் இருக்கு, தேகத்தை தரிக்கும், இந்திரியங்களை தரிக்கிறது, அதே மாதிரியாக பிரவர்த்திக்கு வைக்கிறது, தேகத்தை காரியம் வைக்கிறது, இதெல்லாம் தான் பிராணனுடைய காரியம், லோ காரியங்கள் முக்கிய பிராணம் பண்றது. ஆக சாதாரண இந்திரியங்கள் பயனுள்ளது, அந்த இந்திரியங்கள் அனைத்தும் நம்ம என்ன பண்றதுன்னாக்கா எல்லா காரியமும் உபகாரமா இருக்கும் இல்லையோ, இதுவே ஒரு உபகாரம் பண்றதுன்னாக்கா
முக்கிய பிராணியை விட உபகாரம் பண்ணும். அதனால பிரதானமான இந்திரியம், பதினோரு இந்திரியங்களை காட்டிலும் இது பிரதானமான இந்திரியம். அப்படி இந்திரியமாகவே இருக்கட்டும். அது பிராணனாக்க இந்திரியம் தான், முக்கிய பிராணம் கூட இந்திரியம் தான், அது பிரதானமான இந்திரியமாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய உபகாரம் இருக்கு அப்படின்னு ஒரு ஹேத்துவ சொல்றார். இன்னொன்னு, இந்திரியங்களுக்கெல்லாம் எங்களாம் சண்டை போடுறதோ இல்லையோ, எந்த அகம் சேயசே விதமான ஆரம்பிச்சு இது வந்து சந்திரஜீவனத்திலையும் இருக்கு, கிரகாரணத்திலையும் இருக்கு, ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுக்கிறது, நான் தான் சிரேஷ்டன், நான் தான் சேஷ்டன். அப்போ இந்த பிராணங்களுக்குள்ள இது வசதி, அது எப்படி தெரியுது? முக்கிய பிராணம் தான் வசதி அப்படின்னு அங்க இருக்கே, பிராணங்களுக்குள்ள முக்கிய பிராணம் தான் வசந்தது அப்படின்னு அங்க இருக்குதே. அதனால பிராணங்களுக்குள்ள முக்கிய பிராணம் வசந்ததுன்னு அர்த்தம், இந்திரியங்களுக்குள்ள இதான் வசந்தது, முக்கிய பிராணம் தான் முக்கியமான இந்திரியம் அப்படின்னு அர்த்தம் வரும். லோகத்துல எங்கிட்ட படிக்கிற பசங்களே எந்த வசதியானவன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப என்ன அவனும் ஆனவன் தானே, படிக்கிறவன் தானே, அந்த மாதிரி தானே இருக்கணும் எல்லாமே. அதனால இது வந்து எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால இங்க இந்திரியங்களுக்குள்ள பிராணங்களுக்குள்ள முக்கியமானது, சிரேஷ்டமானது, ஜேஷ்டமானது இந்த பிராணம் சொல்லச்ச, அப்போ இந்த முக்கிய பிராணம் தான் பிரதானமான இந்திரியம்னு அர்த்தமாகும். அதனால அது இந்திரியமாவே இருந்து போட்டுமே, அது சொன்னா உங்களுக்கு என்ன விரோதம் வந்துருச்சு, அதுவே இருக்கட்டுமே. மூணாவது என்னக்கா, மூணாவது எதுவும் சொல்ற, நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, முக்கிய பிராணம் கிளம்பலன்னா இதெல்லாம் கிளம்பலாம், இந்திரியங்கள்லாம் ஜீவன் கிளம்பலாம். கிளம்புற சமயத்துல நமக்கு சோதனை விடாம இல்லை, சோதனை விடாம கஷ்டப்படுற சமயத்துல தான் சோதனை வந்து போயிடுறது, அப்பதான் இந்த ஜீவன் கிளம்பலாம். ஜீவன் கிளம்பினோம்னா இந்த பிராணம் கிளம்புறது, பிராணம் கிளம்பினா மீதி இந்திரியங்கள்லாம் அந்த பிராண புக்ஷன் கிளம்புறது. ஏற்கனவே சொன்னோம் பிராணம் கிராமத்தம் சர்வே பிராண அணுத்கிராமந்தி அப்படின்னு வாக்கியம் சொன்னோம். அதனால இந்த உத்கிராந்தியோ கதியோ ஆகதியோ கிளம்புறது போறது வர்றது திரும்பி வர்றது இது அனைத்துக்கும் இது வந்து இந்த முக்கிய பிராணம் தானே உபகாரம் பண்றது. அதனால ஏன்னா இந்திரியத்தை சஜாத்திய என்னுடைய இந்திரியங்களை நான் தானே உபகாரம் பண்ணணும் அப்படின்னு இது ஆக்ஷன் போகுது. ஆக இது மூணாவது இதுவா இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் உபகாரம், இந்த முக்கியத்துவம்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்கா உத்தம சொல்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த பிராணங்களுக்குள்ள இது முக்கியம் அப்படின்னா இது ஒரே ஜாத்தியா இருந்தாலும் அது முக்கியமா இருக்க முடியும், ஒரே ஜாத்தியா இருந்தால்தான். அது வேற இது வேறன்னு சொல்லிட்டோம்னாக்கா இது எப்படி முக்கியமா இருக்க முடியும், முக்கியமா இருக்காது, முக்கியமா இருக்கவே முடியாது, ஒரே ஜாத்தியா தான் இருக்க முடியும். அதனால இன்னொன்னு உச்சகாந்தியோ ஆகுதுன்னா இதை வந்து ஒரே சமயத்தில் கலந்துருது, அதனாலையும் கூட இது இந்த இன்னொரு விஷயம் சொல்ற சுவாமி சுவாமி இந்திரியம் அப்படின்னு இந்திர சம்பந்தி அர்த்தம், இந்திரன்னா சேதனன், அதனால அந்த இந்திரனுக்கு சம்பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவனோட சேர்ந்து போறதுன்னு அர்த்தம் வரும், அவனோட சேர்ந்து போறது. அதனால இந்திரியம் அது தனக்கு எது பிரதானமா இருந்தோ அவரோட சேர்ந்தாலும் போகணும். அதனால இந்த முக்கிய பிராணன் அப்படின்னு இங்க சொல்றவன் இது எது அப்படின்னாக்கா இந்திரியமாவே இருக்கட்டும், அத இந்திரியங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் ஆகிறது. பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் முக்கிய பிராணன்றது இந்திரியம் தான். மூணு ஹேத்து சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு, உபகாரம் பண்றது, பிராணங்களுக்கெல்லாம் இது முக்கியமா இருக்குன்னு சொல்றது, முக்கியமா இருக்குன்னு சொல்றது. மூணாவது என்னன்னாக்க கிளம்புறது வரது போறது வரது, இந்த மூணுத்துக்கும் அது வந்து சகாரம் பண்றது. இப்படி மூணு ஹேத்துக்களால முக்கிய பிராணங்கிறது பிரதானமான இந்திரியம்
அப்படின்னு வச்சுக்கலாம். இதனால தெரியாது அப்படின்ட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதுக்கு சித்தாந்தம் அது கிடையாது, அதை ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க அதுக்கும் நிறைய ஹேத்து சொல்றேன். இது வந்து பிரத்யக்ஷப்தம், இது வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்னதுதான். ஏதஸ்மா காயதே பிராணஹா மா சர்வேந்திரியாலச்ச அப்படின்ற கொஞ்சம் இந்திரியங்கள், இந்திரியங்களை காட்டிலும் விலட்சணமாக பிராணம் இருக்கீங்க. இது கணக்க இந்திரியமாகுதுன்னு சொல்லுங்க. அப்ப இந்திரியங்களோட சேர்ந்து சொல்லிடலாமே, தனியா பிராணம் சொல்ல வேண்டாம். இந்திரியாலச்சு சொல்றது அதுலயே முச்ச பிராணம் அடைக்க முடியும். இதான் தனியா சொல்றது பிரதர்ஷப்தம். தனியாக இந்த முச்சப்பிராணனானது இந்திரியம் என்ன, இந்திரியம் வேற, இந்த முச்சப்பிராணன் வேறு அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது. ஏதஸ்மா ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானுச்சு அப்படின்னு சொல்றது. இந்த இந்திரியங்கள், மனசு, பிராணன், இது மூணுமே எல்லாம் அந்த பரமாத்மா கிட்டதான் பிரத்தியாசம். அப்படி சொன்னதுனால இந்திரியத்துக்கு இந்த பிராணத்துக்கும் என்ன சம்பந்தம், பிராணாதீனமான இந்திரிய ஸ்திதி, அது ஒன்றுதான் சொல்ல முடியும். இந்திரியமே பிராணம் சொல்ல முடியாது, என தனியா பட்டமா சொல்லெடுத்தது. அதனாலேயே பேதம் ஒத்துக்குறீங்க, இந்திரியம் வேற, அது மாதிரி முக்கிய பிராணம் வேற அப்படின்னு ஒத்துக்கொண்டது. அதனால இது பண்ணணும். இன்னொரு வாக்கியம் இருக்கு, பிராணம் அணுக்கிராமந்தம் சர்வே பிராணா அணுக்கிராமந்தி அப்படின்னு. ஜீவன் கிளம்பினா அவனை பிடிச்சிருந்து இந்த முக்கிய பிராணம் கிளம்பித்து, முக்கிய பிராணனை பிடிச்சிருந்து இவை கிளம்பல. இவ இங்க வந்து பிராணம் அணுக்கிராமந்தம், பிராணம் கிளம்புற ஜீவனை தொடர்ந்து கிளம்புற முக்கிய பிராணன இந்த இந்திரியங்கள், சாணத்துவாட்சியங்களான இந்திரியங்கள் அனைத்தும் பின்தொடர்ந்து போறது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ பிராணத்துவாட்சியம் இந்திரியம் தான், முக்கிய பிராணம் இந்திரியம் தான் நீங்க சொன்னாக்கா இந்த பிராணா சர்வே பிராணாகன்ற கொல்லியோ அதிலேயே அடைந்தமே, அதிலேயே இந்த முக்கிய பிராணம் அடைகிற கொல்லியோ தனியா இருக்கு. பிராணம் அனுஷ்கிராமந்தம் சர்வே பிராணா அனுஷ்கிராமந்தம் ஏன் சொல்றோம், அது சொல்ல வேண்டாமே. வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றதே முக்கிய பிராணனை வேறாகவும் அது மாதிரி மீதி பிராணத்துவாட்சியமான இந்திரியங்கள் அவைகள் வேறாகவும் இங்க ஸ்பஷ்டமா இருக்குதே, ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால இங்க வந்து இந்திரியம் வேற, முக்கிய பிராணன் வேறன்னு சிதை சொல்றது. இது வந்து ரெண்டாவது கேத்து, ரெண்டாவது ஸ்ருதி. அப்ப உடனே அவன் சும்மா இருப்பானா, அவன் கேள்வி கேட்கிறான், ஏதோஸ்மா ஜாயதே பிராணா சொன்னேன் பிரிச்சு சொல்றதுக்குன்னு, அப்போ மனஹா அப்படின்னு அதுவும் பிரிச்சு சொல்றக்கோ இல்லையோ, இந்திரியாவும் தனியா பிரிச்சு சொல்றதே. அப்ப இந்திரியங்கள் வேற, மனசு வேற, நீ சொல்லிடா, நீ இந்திரியங்களோட சேர்ந்த மனசை நீ சொல்ற. நம்ம மாதிரி அவன் கேட்கிறான், ஐநூறு இந்திரியங்கள், அதுல அஞ்சு ஞானேந்திரியம், அஞ்சு கர்மேந்திரியம், மனசு இந்திரியம், இப்படி பயனொன்னு சொன்னீங்க. நீ அந்த பதினொன்று இந்திரியங்கள் நீ சொல்றீங்களோ, பதினொரு இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட, இவன் மனசு தனியா தானே சொல்றது. ஏதோஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியான்னு பிரிச்சு தானே சொல்றிருக்கு. அதனால இந்த மனசு வந்து எப்படி நீ வந்து இந்திரியங்களா ஒத்துப்பியோ பிரிச்சு சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி முக்கிய பிராணியை ஒத்துக்கியே அது வந்துட்டு போடுறேன் அப்படிங்கிறது அவங்க நம்மளை பார்த்து ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு பதில் சொல்றோம், அது தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்க ஒரு இன்னொரு வாக்கியம் இருக்கு, மன சர்வேந்திரியாணி அப்படின்னு அதான கேட்ட நீ, அதுக்கு என்னென்ன மனசஷ்டானி இந்திரியாணி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. மனசோட கூடின ஆறு இந்திரியம், ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒரு இந்திரியம், அது சேர்ந்து ஆறு இந்திரியங்கள் அப்படின்னு இருக்கே,
இப்படி ஆறு இந்திரியங்களும் ஸ்பஷ்டமா இருக்கும் இல்லையோ. அதனால மனசுக்கு வந்து கண்டோஷம், கண்டோஷம்னாக்கா ஸ்பஷ்டமா வேலையை சொல்லி கொடுத்து உங்களுக்கு மனசுன்றது ஒரு இந்திரியம். அதுக்கு இந்திரிய தோன்றது இந்த வாக்கியத்தினாலையும் சிந்திக்கிறது. அந்த மாதிரி முக்கிய பிராணம் ஒரு இந்திரியம் சொல்றதுக்கு ஒரு இது இல்லையே. ஒரு வாக்கியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்கியத்தை ஒத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இல்லையே, வாக்கியம் இல்லாததுனால இத ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால சரி அப்படின்னாக்கா மனசு இந்திரியம் தனியா பிரிச்சுதானே சொல்லிருக்கீங்க. ஏதாவது மனசர்வேந்திரியான்னு சேர்ந்துட்டு பிரிச்சு சொல்லிட்டு பிரிச்சு சொல்ல வேண்டாம், சேர்ந்து சொல்லிடாது. ஏன் உபனிட சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பிரேம் சொல்ற. நம்ம நியாயத்தை வந்து திருவம்சக்கார எல்லாருமே ஒத்துக்கோ, நியாயம் ஒத்துக்கோ. கோபலி வருத நியாயம் ஏற்கனவே சொல்லிருப்பேன், கோபலி வருத நியாயம். கோபலி வருத நியாயம் என்ன அர்த்தம்? காமானைய அப்படிங்கிற மாட்ட எழுத்துன்னு வா, மாட்டை எழுத்துன்னு வான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த எந்த மாடு, பசு மாடா எரு மாடா அல்லது எரும மாடா, எப்படி வேணாலும் கேள்வி வேணும் இல்லையோ. பசு மாடு வேணுமா, எரும மாடு வேணுமா, அல்லது எருது மாடு விஷமம் வேணுமான்னு கேள்வி. அதனால அவன் எத்தியாவது இருக்கணும்னாக்க காமானையன்னு சொன்ன உடனே காமானைய விலைவர்த்தமானையன்னா காமானையன்னு சொன்னாக்கா சாமானிய சப்தம், பலிவர்த்தமானைய அப்படின்னு சொன்னா விசேஷ சப்தம். அதனால சாமானிய விசேஷ நியாயம், உசர்காபவாத நியாயம், கோபலிவர்த்த நியாயம் ஆயிரு. காமானைய பலிவர்த்தம் அப்படின்னாக்கா மாட்டை செல்வா, அந்த மாடு என்ன மாடு? பலிவர்த்தம். அதாவது விருஷபம் அது எழுது மாடு அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம விசேஷமா தெரிஞ்சுக்கணும் வேண்டாமா? பசுமாட்டக்கா பசுமாடுன்றது என்ன பண்ணும்? பூஜைக்கு தகுந்தது, அதை வந்து அழைச்சிட்டு வந்து பால் கறப்போம், அதுக்கு வேண்டிய நம்ம உடம்புக்கு போஷாக கொடுக்கும், யாகத்துக்கு உபயோகப்படும், திருமாலுக்கு அதை திருமஞ்சத்துக்கு உபயோகப்படும், ஆனாலத்துக்கு உபயோகப்படும், எத்தனையோ பண்றோம். ஆனால் இந்த எருது மாடு அப்படி இல்லையோ இல்லையோ, எருது மாடு என்ன பண்ணுவோம்? வேலை வாங்குவோம், நம்ம இங்கேயும் வேலை வாங்குவோம், நம்ம வண்டி போட்டுவோம், இது பண்ண கரணியை விழுவோம். இந்த மாதிரி விசேஷமான காரணங்கள் இருக்கு. அதனால காமானையன் சொல்லி வலிய வருதுன்னுட்டு விசேஷமான சப்தத்தை பிரயோகம் பண்றோம். அதனால காம் போனாக்க பசுமாடு பூவ மாடு, வலிய வருதுன்னா விழுவோம் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி இங்க கூட மனசர்வேந்திரியானிச்சு அப்படின்னு சொல்றது சாமான்யம், சாமான்யமா இந்திரியங்கள் எல்லாம் மனசும் அப்படிப்பட்டதுதான். ஆனால் இந்த மனசு சார்ந்துதான் இந்திரியங்கள்லாம் இருக்கும். மனசு சாராம இந்திரியங்கள் நிற்க வேண்டாது. ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க, நம்ம ஒத்தரையே பார்த்துட்டு இருக்கோம், ஆனா மனது வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கேயோ கவனத்துல இருந்ததுனாக்கா நம்ம யார பார்த்தாலும் அவள் நம்ம அறிஞ்சிக்க மாட்டோம், அவ என்ன பேசுறா கவனிக்க மாட்டோம், அவ என்ன காரியம் பண்றதா தெரிஞ்சுக்க மாட்டோம். காரணம் என்ன? அந்த கண் இந்திரியம் அது பார்க்கறது, ஆனால் மனசு லைஃப்ல இல்ல, மனசு சேரல. மனசு சேர்ந்தாதான், மனசு சேர்ந்தாதான் நம்ம அந்த வசுவை கிரகிக்க முடியும். மன அதனால மனசுதான் இங்க பிரதானம், மனசுதான் பிரதானம். கல்யாணம் பண்றாரோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிச்ச சத்தபதி இதெல்லாம் பச்சை படிச்சிருக்கீங்களோ, சத்தபதி பண்ணிச்சு என்ன பண்றா அப்படின்னா புருஷன் சொல்றான் தன்னுடைய கல்யாணம் பண்ண தன்னுடைய ஆம்பளைகளை பார்த்து சொல்றான், அம்மா நான் மனசா இருக்கேன், நீ வாக்காது, நான் என்ன நினைக்கிறனோ அதை நீ பேசணும், நான் நினைக்கிறத நீ பேசு, நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நீ செய், நான் பார்க்கறத பார்க்க நினைக்கிறத நீ பாரு. ஏன் அப்படின்னா மனசு பிரதானமானது. என்ன அர்த்தம்? பதி சுசுருஷம் முக்கியம், பரஸ்பரம் இங்கிதம், பரஸ்பரம் அந்த புரிதல் இருக்கு பாருங்க, அது கொத்தர் கொத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அது வேணும்னு அர்த்தம். அவளுக்கு விரோதம் இவன் பண்ணக்கூடாது, இவனுக்கு விரோதம் அவ பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அந்யோன்யமா இருக்கணும். அப்சர் பண்ணிட்டாதான் ஒரு ஜீவன்ன்றது நல்லா போகும்.
அதனால சப்தபதியிலே இந்த வாக்கியங்கள் வருது. ஏகாக்னி காண்டத்துல இந்த வாக்கியங்கள் எல்லாம் வருது. இப்ப என்ன இதனால என்ன சொல்ல வந்தோம்னாக்கா, மனசுக்கு அதீனமாகத்தான் மீதி இந்திரியங்கள்லாம் வேலை செய்கிறது. இந்த பதினோரு இந்திரியங்களும் பிராணனுக்கு அதீனமா இருக்கு. இந்த பிராணன் மனசு இந்திரியங்கள் அனைத்தும் ஜீவனுக்கு அதீனமா இருக்கு. இவைகள் அனைத்தும் ஜீவனோடு சேர்ந்த அனைத்துமே பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கு. இது ஒரு சங்கிலி, அப்படியே சங்கிலி மாதிரி போறது. இந்திரியங்கள், அதுக்கு மேல மனசு, அதுக்கு மேல பிராணன், அதுக்கு மேல ஜீவன், அதுக்கு மேல எம்பிரமான், இப்படி போகணும். இந்த மாதிரி இருக்கு. அதனால மனசர்வேந்திரியாச்சன் சொல்றே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டாக்க, இது போபதிவர்தன் நியாயமாக சொல்றேன். இந்திரியங்கள் சாமானியமானது, மனசுன்றது விசேஷமான இந்திரியம். அது விசேஷமான இந்திரியம். அந்த விசேஷமான இந்திரியம் இல்லாட்ட மீதி இந்திரியங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும். அதனால மனசுக்கு வந்து ஸ்பஷ்டமாக இந்திரியம்னு வாக்கியம் இருக்கு. இங்க பிரிச்சு சொன்னதுக்கு காரணமும் கோபாலவர்தன் நியாயத்தை வச்சு பார்க்கலாம். இல்ல போனாக்க உபநிஷத்தே சொல்றது மனசு ஒரு இந்திரியம்னு விட்டு அது பாதிதமா போயிடும். அது மாதிரி சுபகானம் வரக்கூடாது. எது போதப்பட்டிருக்கோ வேதத்துல அதை பாதிக்க கூடாது, அது வரக்கூடாது. அதனால இந்திரியத்துவன்றது சரியாதான் இருக்குது. அதனால சாமான்யமா சொன்ன இந்திரியத்துவத்தை மனசுல விசேஷமா சொல்றதுன்றதுனால அது தோஷம் இல்லை. அது ஒண்ணு இதுவாறு சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, நீ வந்து முக்கிய பிராணனும் இந்திரியங்களும் ஒண்ணுன்னு சொல்ற, அதுவே தவறு. முக்கிய பிராணன்றது என்னன்னாக்கா அது பிராணன். அது என்னது? வாயுவினுடைய விஷயம் நம்ம சொல்லிருக்கோம். வாயுன்னா என்னது? அது மகாபூதம், ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிரதி அஞ்சு சொல்லியிருக்கோம். இப்படி இது மகாபூதம், இது வாயுன்றது. அந்த பூதங்கள்லாம் எதிரே உண்டாச்சுனாக்கா அகங்காரம். அகங்காரம் மூணு விதமான அகங்காரங்கள் இருக்கு. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அதுல தாமச அகங்காரத்திலிருந்து பூதங்கள்லாம் வருது. சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் வருது. இப்ப ராஜச அகங்காரம் ரெண்டுத்துக்கும் உபகாரகமா அனுகிரகமா இருக்கும். இது பாஷைக்கார சொல்லிருக்க. அதனால இந்த கிரமம் வச்சுக்கணும். இப்போ முக்கிய பிராணன்றது என்னது? வாயுனுடைய ஒரு விசேஷம் தானே. வாயுனுடைய ஒரு விசேஷ திசை, விசேஷங்களை அடைஞ்சிருந்தான் முக்கிய பிராணன்றது. அதனால இப்ப நீங்க பிராணன்றது வாயுனுடைய விசேஷ திசை அப்படின்றதுனால இது தாமச அகங்காரத்திலிருந்து உற்பத்தியானது. ஆனால் இந்திரியங்கள் இருக்கு பாருங்க, இது சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தியா இருக்கு. இப்ப லட்சணமே அடிபட்டு போயிடுச்சு. நீங்க வந்து முக்கிய பிராண இந்திரியம்னு சொன்னாக்கா அது சாத்விக அகங்காரத்தில் உற்பத்தி ஆகலையே. அதனால முக்கிய பிராணம் போய் சாத்விக அகங்காரத்தில் வந்தாருன்னு சொல்ல முடியாது. அல்லது இந்திரியங்களை தாமச அகங்காரத்தில் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த சிஸ்டம் இருக்கே சிருஷ்டின்னு சொல்றது இல்லையா, அதாவது ஒரு நியதமானது. அந்த நியதியை மாற்றவே முடியாது. பெருமாளுக்கு சொல்லிச்சே அவனுக்கு தர்ம சேதுன்னு தெரியும். அவனுக்கு தர்ம சேதுன்னா என்ன அர்த்தம்? அவனே கூட அவன் நியமிச்ச தர்மத்தை மாத்துறதுக்கு அருகன் அல்ல. அவன் ஒரு தர்மத்தை நியமிச்சுட்டான். ஜலம்னா குளிர்ச்சியா இருக்கும், அக்னினாக்கா சுருள், பிரதிதினா வாசனையோட இருக்கும், வாயுன்னா ஸ்பர்சத்தோட இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பகவான் வந்து ஒரு நியமம் பண்ணி வச்சுட்டான். அந்த நியமத்தை மாத்துறதுக்கு அவனுக்கே அதிகாரம் கிடையாது. இல்லாத போனா என்ன ஆகும்னாக்கா எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கும்னு சொல்லிவிட்டா அது அவ்யவஸ்தியா போயிடும். பெருமாளோ வியவஸ்திதமான புத்தியை உடையவன், வியவஸ்த பண்ணிதான் எல்லாம் பண்ணுவான், எல்லாம் வியவஸ்த பண்ணிதான் எம்பெருமான் பண்ணுவான். அதனால அவ்யவஸ்தியா பண்ண முடியாது. அதனால இப்ப பாருங்கோ முக்கிய பிராணன்றது மகாபூதமான ஒரு வாயு, அதுடைய விசேஷம். அதுவோ தாமச அகங்காரத்தின் உற்பத்தியா இருக்கு. அதுதான் அதுக்கு லட்சணம். இந்தியங்களோ இதெல்லாம் தாமச அகங்காரத்துக்கு வராது, சாத்விக அகங்காரம் தான் உற்பத்தியா இருக்கு. ஆக இந்த உற்பத்தி விஷயம்
லட்சணம். இதுவே விரோதம். நீங்க சொல்றதுல இந்த புறப்பட்டு சொல்றது லட்சண விரோதம் வந்துடுறது. லட்சண விரோதம் வந்துருத்தோம்னாக்கா அதை எப்படி எடுக்க முடியும்? அதுவே சரியன்னு. அதனால இது ஒரு காரணம். 62 இவன் சொன்னா பிராணன் ஒரு சப்தம், இந்த முக்கிய பிராணன் ஒரு சப்தம் இருக்கு. இந்த பிராண சப்தம்ன்றது இவன் வந்து இந்திரியங்கள் சொல்றோம்னாக்கா அப்ப முக்கிய பிராண சப்தம் இந்திரியத்து தான் சொல்லணும். இது சப்த சாமியத்தை வச்சு நான் சொல்றேன், அதுவே தவறு. சப்த சாமியத்தை வச்சு சொல்லக்கூடாது. லோகத்துல அந்த மாதிரி பிரயோகம் வராது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றோம், அக்ஷம் அப்படின்றோம். அக்ஷம்னா என்ன அர்த்தம்னா நிறைய அர்த்தம் இருக்கிறது. அக்ஷம்னாக்கா கண்ணால பாக்குறது, பிரத்யக்ஷம், இந்திரியம். இந்த தாயகிட்ட விளையாடுற பாருங்க, அதுக்கு அக்ஷக்கிரீடான்னு பேர், அதுக்கும் பேரு. அந்த மாதிரி அக்ஷம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மரத்துக்கும் பேரு அக்ஷம்னு. இப்போ மரத்துக்கு அதுக்கு வந்து இந்த பேர் ஒண்ணு சொல்றது விபீதகம். விபீதகம் ஒரு அக்ஷம், ஒரு விரக்ஷம், அதுக்கு அக்ஷம்னே பேர். இப்போ விபீதகம்னு சொன்னாக்கா அதை போய் இந்திரியமா சொல்ல முடியுமா? ஏன்னா அதுக்கு வந்து அக்ஷம், அதுக்கும் பேரு. ஒரு மரத்துக்கு அக்ஷம் பேரு, அதையும் இந்திரியம் நீ சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்லவே முடியாது. இந்திரியங்களை வந்து இந்திரியங்கள் இந்திரியங்கள் தான். ஒரு சப்தத்துக்கு ஒரே அர்த்தம் இருக்கு, ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. பல அர்த்தம் இருக்குச்ச, அதை போல விட்டுட்டு பிராணம் சொல்லியாச்சு. அதனால முக்கிய பிராணம் இந்திரியம் தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? முக்கிய பிராணம் சொல்ல முடியாது. முக்கிய பிராணம்ன்றது ஒரு வாயுடைய சேற்றம் தான், அதுக்கு அதிகமாக தான் இரவு எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏதுக்கள் எல்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா எல்லாமே எல்லாமே ஒரே அர்த்தமா சொல்ல முடியாது. இன்னொன்னு ஏற்கனவே சொன்ன பாருங்க, பிராணன் அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மா கூட பேரு. அப்ப பரமாத்மா இந்திரியம் சொல்ல முடியுமா? அல்லது ஜீவனுக்கு கூட பேர் பிராணன், அவனை இந்திரியம் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு காரணத்தை இட்டு இந்த மாதிரி சொல்றது. ஏன் அப்படி சரி அப்படின்னா இந்திரியங்களுக்கு எதுக்கு பிராணம்னு சொல்லணும்? வந்து முக்கிய பிராணம் இந்திரியன்னு சொல்லிட்டு போனாமே, முக்கிய பிராணனுக்கு பிராணன் இருக்கட்டும், இந்திரியங்களை ஏன் பிராணம் சொல்றீங்கன்னா பிராணாதீன ஸ்திதி. அதனால உபச்சாரமா சொல்லப்படுறது பிராணன் இல்லைன்னு இந்திரியங்களும் இல்லை. அதனாலதான் இதை வந்து பிராணன் இதுகளுக்கு பேரு, அதனால சொல்லப்படுறது. அது நோக்கிறவன் சொல்ல இந்த குழந்தையனால எனக்கு ரொம்ப பிராணம் எனக்கு இந்த குழந்தைன்னா அப்படின்னு நான் சொல்றேன். உண்மையிலே அந்த குழந்தை நமக்கு பிராணம் உபச்சாரம். சில நேரம் அந்த குழந்தையே வைவோம், பிராணம் எடுக்கிறது பாரு அப்படின்ற. என்னுடைய பிராணமே என் குழந்தைதான் சொன்னா அதுவும் தவறு. அதே மாதிரி இந்த குழந்தை தான் என் பிராணனை எடுக்கிறதுனாலும் அதுவும் தவறு. இதுவும் சரியில்லை, அதுவும் சரியில்லை. ஏன் இதெல்லாம் உபச்சாரத்தினாலும் சொல்லுது. அந்த மாதிரிதான் பிராணாதீனமான ஸ்திதி, சத்தை, பிரவத்தி எல்லாமே நம்ம சொல்றோம். சுவாதீனி பிரவர்த்தி வேதம்ன்றோம். அந்த மாதிரி பிராணாதீனமான ஸ்திதி இந்திரியங்களுக்கு, பிராணாதீனமான சத்தை, பிராணாதீனமான பிரவர்த்தி எல்லாம் இருக்கு. அதனால இந்திரியங்கள்லாம் பிராணசத்தினால விவகரிக்கிறோம். அதனால எந்த தோட்டமும் நிலவரவே வராது. அதனாலதான் நாங்க இந்திரிய அனிதசை கஞ்ச அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல முக்கிய பிராணன் விட்டுட்டு வெறும் இந்திரியம்னுட்டு அந்த பயனொன்னு தான் சொல்லியிருக்கு. முக்கிய பிராணன் சொல்லலையே வாக்கியம். அது மாதிரியே பிராணம் அனுகிராமந்தம் சொல்லே பிராண அனுகிராமந்தி அப்படின்னு சொல்றது. அத முதல் பிராணத்தும் முக்கிய பிராணம், அர்த்த பிராணசத்தம் சுவே பிராணம் பகுவச்சனம். இங்கேயோ பிராணம் அப்படின்னு ஏகவச்சனம். ஏகவச்சனமும் பகுவச்சனமும் வேற தானே. அதனால இந்த ஏகவச்சனம் சொன்னதுனால இது முக்கிய பிராணம். அதை அண்டி மீதி பிராணங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் இருக்குன்னு அது பகுவச்சனமா போட்டு. அதனாலையும்
இந்த உச்சப்பிராணன்றது இந்திரியங்களாக ஆக மாட்டாது. அதே மாதிரியே சர்வே ரூபம் அபவன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு, அவைகள் தான் இந்த உச்சப்பிராணன் இருக்கு, அதுக்கு ரூபங்கள். அதுக்கு ரூபங்கள்லாம் என்ன அர்த்தம், அதாவது பெருமாள் நாமல் ரூபம் பேரு, பெருமாள் நாமல் ரூபம். இந்த ரூபம் நம்மளாம் அவனை வந்து அவன் சரியாக இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் முக்கிய பிராணனுக்கு அதீனமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால ரூபமா இருக்குன்னு ஒரு வைலட்சண்யம். அது வந்து ரூபதாரி முக்கிய பிராணன், இவைகள் கேவலம் ரூபம். அதாவது உதாரணம் சொன்னா புரியும், ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகமானது சோப்பா இருக்கு. கடம் சோப்பா இருக்குன்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, இந்த சோப்பா இருக்கிறதுன்னு ஒரு ரூபம் தான். ஆனா அஸ்வதாக கடம் தான் இங்க விசேஷம், தான் முக்கியமான முக்கியமான கடத்துக்கு இந்த ரூபம் சோப்பா இருக்கிறது. இது அதுக்கு ரூபம் கொண்டு இருக்கு. அப்ப கடவே ரூபம் வேறதானே, ஆனா ரெண்டும் ஒட்டின்னு இருக்கு, அதையும் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த முக்கிய பிராணம் அது பிரதானமா இருக்கு. அதுல அஞ்சு வகையான ரூபங்களா இருக்கு, அதனால இவங்களை பிடிக்க முடியாது. ஏன்னா முக்கிய புராண அதிகமாக இந்த இந்திரியங்கள் இருக்கு. இப்படி சொன்னதுனால எல்லாமே சரியா எடுத்து நமக்கு இன்னொன்னு ஒண்ணு சொன்னாவா, இது உபகாரகம். உபகாரகம்னு சொன்னாவா, உபகாரம்னாக்கா உபகாரம் பண்றது அப்படின்றதே வச்சு பண்ணக்கூடாது, அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா உடம்பு இருக்கு புரியும், இந்த உடம்பு நம்ம எவ்வளவு உபகாரம் பண்றது. உடம்ப வந்து அந்த ஆணுமணிகாரிகள் பார்த்தோம், ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரசமே வச்ச, நாமெல்லாம் ரசத்தை உடையவர்கள் மாதிரி. ஏன்னா இந்த உடம்பு தான் நமக்கு ரசம், இந்த உடம்பு தான் ரசம், இந்த ரசத்தை உடையவன் நாம். இந்த ரசம் இல்லைன்னா கடப்படால எதுவும் பண்ண முடியாது. காளிதாசன் சொன்னான், சரீரம் மத்தியம் தர்ம சாதனம் அப்படிங்கிறோம். சரீரம் தான் தர்ம சாதனை. இந்த தர்மம்லாம் நம்ம பண்ணணும்னாக்க இந்த உடம்பு இல்லை பண்ண முடியாது. கீதை இருக்கிறோம் சொல்ற, இந்த உடம்பு நல்லா ரசிச்சு போங்கோ, உடம்பு நல்லா பாதுகாத்து நல்லா பார்த்துக்கோங்கோ, நல்லா சாப்பிட்டு அழகா இருக்கிறையே சாப்பிடுங்கோ. இப்படிலாம் சாப்பிட்டா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். ஏன் தெரியுமோ, நம்ம உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணணும்னாக்க அதுக்கு இந்த உடம்பு நாசம் நாயம் ஆத்மா பலஹீன லத்தியா அப்படின்னு வாக்கியம் சொல்றது கடவுள்கிறது. இந்த ஆத்மாவானது பலஹீனமானவற்றால அதையவே முடியாது அப்படின்றது. இத நம்ம உபகாரம்லாம் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டா. சின்ன ஆனந்தா சொன்னார், சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி அப்படின்னு, சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி அதான் நம்ம எடுத்துதான். அதாவது இது வந்து நம்ம ஞானம் தியானம் மனசுன்னா நல்ல திடமான உடம்புல பலமான உடம்பு இருக்கணும். இது உங்களோட சொன்ன வாக்கியம், அவனா புதுசா ஒண்ணு சொல்லிருக்க, இங்கிலீஷ்ல சொல்லி போயிடுறா. நம்ம தமிழ் சம்ஸ்கிருத சொல்றது இங்கிலீஷ்ல சொன்னா பெரிய காலா இருக்கும். அதனால இந்த உபகாரத்தை சொல்லிடுச்சு. அப்படிப்பட்ட உடம்பு, இந்த உடம்பு எவ்வளவு நமக்கு உபகாரம் பண்றது, உபகாரம் பண்றதுன்றதுனால இந்த உடம்பு தான் இந்தியன் ஆயிருக்கணும். அதனால உபகாரம் இருக்குன்றதுனாலயே இது கிடையாது. பகவான் தான் சர்வ உபகாரி, பகவான் சங்கல்பம் இல்லைனாக்க எதுவுமே நடக்காது. அதனால பகவான் உபகாரியா இருந்தான், அதனால அவன் இந்திரியமா போயிடுவான். உபகாரகத்துவன்றது இந்திரிய லட்சணம் இல்லை, சாத்திக அகங்காரத்தின உற்பத்தியானது இந்திரியங்கள். அப்படிதான் வச்சு போனோம். நமக்கு எதுவும் உபகாரம் இல்லை, லோகத்தில் பார்க்கிற சுக்கரம் அனைத்து நமக்கு உபகாரம் இருக்கு, அனைத்து இதயங்களும் நம்மளோட அப்படின்னாக்க. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே எந்த விதத்துல பார்த்தாலும் ஆனசப்தன்னு ஒரு பிரயோகம் பண்ணிட்டனாலேயே இந்திரியங்கள் இவைகள் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. இதெல்லாம் விஷ்ணுபுராணத்தான் பட்டுதான் நல்லா இருக்குது. ஆகவே
எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்கா இந்த முக்கியத்துவம்ன்றது இந்திரியமாக இருக்காது. இது வேற, இந்திரியங்கள்னா வேறதான். அதனால பிராணசத்த வாக்கியன்றது இந்திரியங்களுக்கும் உண்டு, முக்கிய பிராணனுக்கும் உண்டு, ஜீவனுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு. ஆனா சந்தர்ப்பத்துக்கு அனுகூலமாக எல்லாம் மாறும். அதனால முக்கிய பிராணம் சொல்றது இந்திரியங்களுக்குள்ள முக்கியம் அர்த்தம் இல்லை. சாஜாத்தியம் தான் வேண்டாம், சஜாத்தியம் கிடையாது. சொன்னாக்கா இவ பிரமா நம்ம சஜாத்தியம்னா திருமணம் இங்க இருக்கு, நாம இங்க இருக்கோம். அதனால திருமணம் வந்து ஒத்தியா இருக்குன்றா நமக்கு திருமணம் சேர்ந்தவன் அர்த்தம் இல்லை. நான் பகவான் நமக்கு உபாதையினா இருக்கேன், அவன் நம்மள கடலாம் பரஸ்பரமா இருக்கு, சௌரபியம் இருக்கு அப்படின்லாம் அந்த மாதிரி இங்கே வச்சுக்கணும். ஆனா முக்கிய பிராணத்துமே சிரேஷ்டத்துவம் ஜேஷ்டத்துவம் எல்லாம் கூட அது நமக்கு பண்ற உபகாரத்தை வச்சு பண்றது. அதனால இந்த முக்கிய பிராணம்ன்றது இந்த இந்திரியங்கள் இல்லை. அதனால பிராணத்த வாக்கியம் எப்படி வந்ததுன்னாக்கா முக்கிய பிராணத்துக்கு அதீனமா இருக்கிறதுனால வந்தது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய அர்த்தம் இந்திரிய அதிகரணம் பேரு. இது இந்த ஸ்லோகத்துல ஒரு சுலபமான சாமி கிடைக்கிறத பாருங்க. இத்தனை யுக்திகளை ஒரு ஸ்லோகத்துல அடக்க சுவாமி அடக்கிறாக்கா சுவாமியுடைய வைபவத்தை என்னன்னு சொல்றது சொல்லுங்க பாருங்க. சாட்சிகாங்கிரணவிகிருதிதாம் பிராணோபி ஹிருஷிகம் சார். ஹிருஷிகம் இந்திரியம் அர்த்தம். பிரமாவுக்கு ஹிருஷிகேஷன் பேரு, இந்திரியங்களை தான் அடக்கிறவன் அப்படின்னு உனக்கு பேரு. அவன் தன் இந்திரியங்களை அடக்கினவன், நம்ம இந்திரியங்களை அடக்கிறவன், அதனால ஹிருஷிகேஷன் உனக்கு பேரு. அதனால ஹிருஷிகம் பிராணம் கூட இந்திரியமாகவே இருக்கட்டும். ஏன் விருஷம் உபகரணாத்து, அதாவது இந்திரியம் எப்படி பண்ணுனாக்கா நிறைய உபகாரம் பண்றது, நிறைய உபகாரம் பண்றது நமக்கு. இந்திரியம் எப்படி உபகாரம் பண்றதோ அந்த மாதிரி முக்கிய பிராணம் நிறைய நமக்கு உபகாரம் பண்றது. பிரதம் உபகரணம் இது வருகை. அது மாதிரி தேக முக்கியத்துவம் ஆதாது பிராணங்களுக்குள்ள இந்த பிராணம் இருக்குது, அதுவும் பிரதானமா இருக்குது, முக்கியமா இருக்குது. ஜேஷ்டத்த சிரேஷ்டத்தெல்லாம் வாழ்க்கை. அதனால முக்கியத்துவம் இருக்கு. அந்த முக்கியத்துவம் சஜாத்தியமா இருந்ததா இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி சொல்றேன். மூணாவது உத்கிராந்தியாத வச்சு சாட்சியா, உத்கிராந்தி இங்க இருந்து கிளம்புதல், அவன் கதி செல்லுதல், ஆகத்தி வருதல், இப்படி ஆகுதல் வருது, ஆகத்தி வருது, இந்த மூணுத்துக்கும் இந்த முக்கிய பிராணம் என்ன காண முடியாது. அந்த சாட்சியம் சாட்சியம் சககாரியா இருக்கிறது, உபகாரம் சகரிக்கிறது. அதனால இங்க அங்க முதல் உபகாரம் இங்க சாட்சியம் சகாயம் பண்றது அர்த்தம். அதனால முக்கிய பிராணமாவது இந்திரியந்தான் அப்படின்னு சொன்னையானாக்கா இத்தியதி நீ அப்படி சொன்னையானாக்கா என்ன அது காரு. ஏன் பிரதுஷப்தனை சப்தனைட்டு இதை பகுதினம் போட்டு அதனால நிறைய சப்தங்கள் சாஸ்திரங்கள் இருக்கு, வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அதனால பிரதோஷத்தை எப்படி எப்படி அப்படின்னாக்கா ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. ஏதஸ்மா ஜாயத்தே பிராணா மனசர்வேந்திரியாச்சு, இந்த பரமாத்மா கிட்டேந்தான் இவைகள் தான் உற்பத்தி ஆகுது. பிராணம் இந்திரியம் மனசு அவன் ஆகாசம் போதங்கள்லாம் சொல்லிட்டோம். அதனால அது ஒண்ணும் அதே மாதிரி பிராணம் அணுத்ராமந்தம் சர்வே பிராண அணுத்ராமந்தின் வாக்கியம் பிராணனை அனுசரிச்சு பிராணனை தொடர்ந்து இந்த முக்கிய பிராணனை தொடர்ந்து மீறி இந்திரியா தொடர்ந்து பிராணம் இந்திரியங்களை சொல்லிச்சு சர்வே பிராணான் பகுவசனம் பல பிராணங்கள் ஒரு பிராணனை ஒரு பிராணனை தொடர்ந்து பல பிராணங்கள் வருது.
என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வச்சனம் பௌதிகம். அதே மாதிரி உத்தூர் சாஸ்திரம் தே முக்கிய பிராணனுக்கு தே இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே இந்த பிராணங்கள் அவை எல்லாருக்கும் ரூபமா இருக்கு அந்த முக்கிய பிராணனுக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனாலேயே வேதம் தெரிகிறது பிரதக்ஷப்தனை பிரதக்ஷப்தனை தனியாக பிரிச்சு சப்தங்கள் இருக்கு அந்த மாதிரி சொல்ற வாக்கியங்கள். அதனால் அந்த வாக்கியங்கள்னால சசிய பேதா முக்கிய பிராணனுக்கும் இந்திரியங்களா இருக்கிற பிராணங்களுக்கும் பேதம் தெரிகிறது. அப்போ மனசு கூட பிரித்து சொல்றதே பிராணம் சொல்லி மனஹா சர்வேந்திரியாச்சே அப்படின்னு பிரித்து சொல்றே. அதனால மனசு கூட இந்திரியங்கள் இல்லைன்னு சொல்றியா? அது விசேஷம்னாக்க முக்கிய பிராணம் விசேஷமா இருந்து போடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற கண்டோக்தா ஸ்பஷ்டமா சொல்றது மனஷ்டாணி இந்திரியாணி மனஷ்டாணின்னு ஞானேந்திரியங்களோட சேர்த்து ஒப்பிச்சு மனசை. அதுக்கப்புறம் இந்திரியாணி அப்படின்றது இந்திரியத்துவமே மனசுல இருக்கு. அப்போ கண்டோக்தா இந்திரியத்துவா கண்டோக்தினாக்கா ஸ்பஷ்டமா நேர்மையா சொல்றது உங்களோட வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது அந்த மாதிரி இந்திரியமாவும் இருக்குன்னு சொல்றது. அதனால மனசுக்கு வேடத்தை மனசுல இந்திரியமாவே இருக்கிறது சிந்திச்சிடும். அவன் ஏன் பிரிச்சு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா கோபல்ய வர்த்தன் நீதி கேட்டது தான் வலிவர்தனம் பசுமாடு எது மாடு எறும்பு மாடு இத்தனை சொல்லலாம். ஆனாக்கா இந்த காமானை என்ன அது உண்டிய வரும் பூமி நடத்தம் ஐஸ்வர்யம் நடத்தம் ஞானம் நடத்தம் எத்தனை நண்பிடலாம் எத்தனை நண்பிடலாம் இது. ஆனால் வெளிவருந்தம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இது விடபமாடு இது மாடு அந்த மாதிரி இந்த இடத்துல சாதாரண இந்திரியங்கள் சாமான்யமா பத்து அவைகளுக்கு விசேஷமா மனசு. ஆனால் ஆனது பிராணனுக்கோ அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இல்லை. மிச்ச பிராணன்றது இந்திரியம் தான் அப்படின்லாம் இல்லையே. அது மாதிரி வாக்கியம் இருந்ததுன்னா ஒத்துக்கலாம் அது மாதிரி வாக்கியம் இல்லை. மேலும் விஷ்ணு பிராணத்துல சொல்லச்ச இந்த முக்கிய பிராணனானது சாத்விகா ஆகிறது உற்பத்தி ஆகல அது தாமச அகங்காரத்தை உற்பத்தி ஆகிறது. அது சொல்ற ந பிராணே சாத்விக அகங்கரண விகிருதிதா சாத்விக அகங்காரத்துக்கு விகிருதிதா விகிருதினா காரியம்னா சாத்விக அகங்காரத்துக்கு காரியம் ஆகிறது பிராணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தாமச அகங்காரம் சொல்றது சாத்விக அகங்கரண விகிருதிதா பிராணே பிராணம்லாம் வரவே வராது. இல்ல பிராணம் இருக்கோ சப்தத்தை வச்சுன்னு சொல்றேன் சப்தசாமியத்தை வச்சுன்னு சொல்றேன் அப்படின்னா சப்தசாமிய ஆதி சப்தசாமியாதி மக்களிடம் சப்தம் சப்தம் வந்து சாமி நிற்கின்றதுனாலேயே ஒன்னால அந்த மாதிரி சாதிக்க முடியாது. ஏன்னாக்கா இப்ப சொன்ன பாருங்கோ அக்ஷம் அக்ஷம் இருக்குது நாய்கடிக்கும் அக்ஷம் பேரு இந்திரியத்துக்கும் அக்ஷம் பேரு ஒரு மரத்துக்கும் அக்ஷம் பேரு கண்ணுக்கும் அக்ஷம் பேரு பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் அதுக்கும் அக்ஷம் பேரு. இப்போ ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அதனால அத்தனைக்கு இந்திரியத்தினுடையா ஒரு மரம் தான் அக்ஷம்னு சொல்றது பிரீத்தி கொண்டு பேரும் அதுக்கு நீ சொல்லுவியா? அதனால இந்திரியங்களுக்கு தான் வந்து விரக்ஷம் நீ சொல்ல முடியாது. ஏன்னா சப்த சாமியம் உண்டியே பிரதானம் இல்லை உண்மையிலேயே அதனுடைய அர்த்த சாமியம் பார்க்கணும் அர்த்த சாமியம் சரியா இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன பாருங்க கட கடஹா கும்பஹா அப்படின்னு சொன்னோம் கலசஹா கடம் கும்பம் கலசம் அப்படின்னா எல்லாமே பானையை தான் சொல்லுவோம். அங்க அர்த்த சாமியம் இருக்கு சப்த சாமியம் முக்கியம் இல்லை அர்த்த சாமியம் முக்கியம் எல்லா இடத்துலையும் அப்பதான் அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியும். அதனால சப்தசாமியம் சொல்ல முடியாது. இங்க ஆதி சப்தம் இருக்கு ஆதி அப்படின்னாக்க உபகரணத்துல இருக்கு பாருங்க அவன் சொன்ன பூர்வபக்ஷி வந்து பிரசன் உபகரணா எல்லாம் சொன்னான் அந்த உபகரணத்துல அவன் சொல்றதையும் ஒத்துக்க முடியாது. அப்படி உபகரணம் சொன்னாக்கா
நம்ம உடம்புக்கும் உபகாரம் பண்றது. எவ்வளவோ நம்ம உபகாரம் பண்றதுன்றதுனால உச்சப்பிராண அந்த தேகத்தை போய் இன்னைக்கு சொல்ல முடியுமா? உடம்பு சொல்ல முடியாது. அதனால எப்படி சொன்னாலும் உச்சப்பிராணம்ன்றது இந்திரியம் அல்ல, இவர்களை காட்டிலும் லட்சணமானது அது. அதுதான் இந்த ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. ஆக இந்த அதிகாரத்தினால் சொல்லப்பட்ட நியாயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இந்திரியமானது கனி அவர்களுக்கும் பிராணம் சொல்றது உண்டு. அது ஏன் அப்படின்னு முக்கிய பிராணம் அதிகமாக அது இருக்குது, அதனால உபச்சாரமாக சொல்றோம். அதனால முக்கிய பிராணம்ன்றது தாமச அகங்காரத்தின் உற்பத்தியாச்சு. ஆனால் இந்த இந்திரியங்களோ சாத்விக அகங்காரத்தின் உற்பத்தியாச்சு. அதனால இடைகள் வேறு, அவைகள் வேறு, லட்சணமே வேறு. மனசை பிரித்து சொல்லிட்டு அப்படின்னாக்கா அது கோபலீகத்தை நியாயத்தை வச்சுட்டு அது சொல்லணும். அதனால எந்த முறையையும் இந்திரியங்கள் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த அதிகாரத்துல சித்தம். மனசி நாணி அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் பாருங்க. தே இந்திரியான், தே பிராணாக பௌஜம், அவைகள்லாம் இந்திரியங்கள். ஏன் அப்படின்னா சிரேஷ்டிராணன் அதை காட்டிலும் வேறுபட்ட இந்த பயனு இருக்கு பாருங்களோ அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப சொல்லுங்க. அப்படி சொன்னதுனால இது வந்து இந்திரியங்கள் ஐந்து பானசத்தால சொல்லப்படுத்தி முடியாது. இது ஒரு ஹேத்து, இதுல ரெண்டு ஹேத்து விட்டாரு. சிரேஷ்டாதுன்னு முக்கிய பிராண காட்டிலும் விரைத்தமான இந்திரியங்கள் பிராணசப்தமானது பிரதேசமாக பிரயோகம் பண்ணப்படுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிராணம் அனுஸ்கிராமம் சர்வே பிராண அனுஸ்கிராமம் இருக்கு, அதுல இந்திரியார்த்தகமான பிராணசப்த விபக்ஷம் அது வேற. சர்வே பிராணான் இடத்துல இந்திரியம் தான் அர்த்தம் வச்சுக்கணும், அதுதான் அர்த்தம் அங்க. ஆனால் ஏகோச்சரமா இருக்கக்கூடிய பிராணம் அப்படின்ற இடத்துல அது என்ன அர்த்தம், முக்கிய பிராணம். இதனால பின்ன பின்னமான அர்த்தம், வேறு வேறு அர்த்தம். பிராணாக சொன்னா இந்திரியங்கள், மாதிரி பிராணம் அப்படின்னு சொன்னா உச்சிப்பாணம் அர்த்தம். அதனால அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வைலட்சணியம் இருக்கா, ஏன் முக்கிய பிராணம், முக்கிய பிராணம் தானே பிராணம் பேரு அப்படின்ட்டு இந்திரியங்களுக்கு ஏன் பிராணம் பேர் வந்தது அப்படின்னு அது வேத சுவையே வைலட்சணியா. வேத சுவைன்றது ஏதஸ்மாதே பிராணா இந்திரியங்கள் அனைத்தும் ஏத செய்த முக்கிய பிராணனுக்கே ரூபமபவன் ரூபமாக இருந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம், இவைகள் ரூபங்கள் தான். அந்த ரூபத்தை உடைத்ததோ உடையதுனாக்க முக்கிய பிராணன், அதுவே வைலட்சணியம் வந்துருக்கு. இது ரூபம், எது இந்த இந்திரியங்கள்லாம். ஆனால் முக்கிய பிராணனோ ரூபமான ரூபத்தை உடையது, அதனால வைலட்சணியாச்சு. இப்படி ரெண்டு சூத்திரங்கள், தே இந்திரியா அந்நத்திரம் சிரேஷ்டார், சிரேஷ்டத்தை காட்டிலும் முக்கிய பிராணனை காட்டிலும்
வேறுபட்ட இடத்துல பிராணங்கள் சொல்லப்படுது. அவைகள்லாம் இந்தியங்கள் மதம் சுத்தத்துக்கு அர்த்தம். என்ன சுத்தத்துக்கு வைரக்ஷணியர்களுக்கு இது இந்த இந்திரியங்கள் ரூபங்களா இருக்கு. ஆனா முக்கிய காரணம் ரூபி ரூபத்தை உடையதா இருக்கு. அதனால இப்படி பேதம் இருக்கிறதுனால இந்த இந்த இந்திரிய ஒண்ணு முக்கிய காரணம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இந்த இந்திரிய ஆகிரணத்துடைய சூத்திரார்த்தங்கள் ிய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.